வணக்கம் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமே எனக்கு இந்த வீடியோவில் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேம் சிமுலேட்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் அப்புறமா வந்து பார்ட் முடிச்சாச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படி பண்ண நினச்சிக்கோங்களேன் நீங்கள் இந்த கேம் ஆடும்போது உங்களுக்கு லாஸ்டில் போய்டும் இதில் தேவையா அப்போ இப்பயே வந்து மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஸ்டார்ட் இல்லை கண்டினியூ கா ஸ்டார்ட் கொடுத்தா நினச்சுவோங்க கேம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரும் அப்புறம் இவ்வளோ நேரம் ஆடுனது எல்லாம் வேஸ்ட் ஆயிடுவோம் ஸோ கண்டினியூ கொடுத்து வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே சீரலோடு சீரலோடு அப்புறமா வந்து நான் ஆஃப்லைனில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ நீங்கள் ஆஃப்லைனில் ஆடியே கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப்லைனில் ஆடி கரெக்டாக வந்து நம்ம கிட்ட போன தடவை வந்து நைன் ஹண்ட்ரட் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சுங்க நானும் வந்து நிறைய பேர் சொன்னதுனால ஆஃப்லைனில் போய் கொஞ்சம் ஆட்டேன் ஓகே எனக்கு வந்து ஹங்கர் ஃபுல்லாக தான் இருக்கு அதாவது எனக்கு பசியில் ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்டு தான் நம்ம டேரக்டாக கடைக்கு போய்டுவோம் ஆண்டவா இன்னைக்கும் கடை நல்லா ஓடணுங்க ஆனால் ஆக்சுவலி வந்து போன இதுல வந்து கடை நல்லா தான் ஓடிச்சு ஆனா இந்த ஃபைனு இந்த திருட அப்புறமா வந்து இந்த பிச்சைக்கார நம்ம கடை வந்து போன ரவுண்ட்ல வந்து சரியா ஓடல பாருங்க திட்டுப்பா எங்க பாருங்க இவங்க நம்ம கடைக்கு மட்டும் எனக்கு வரல மத்த எல்லா கடைக்கும் போறானுங்க பாருங்களேன் எல்லா கடைக்குமே திருடுறானுங்க சரி ஓகே இதென்னா சாப்பாடா இல்லை இல்லை இப்போதைக்கி அவன் சாப்பாடானா இல்லை லைட்டாக கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரியே இருக்கே ஒரு பிரெட்டு மட்டும் ஒன்று சாப்பிட்டுருவான் ஆ ஓகே இப்போ ஒரு பிரெட்டு வந்து சாப்பிட்டாச்சே ஓகே கரெக்டாக தான் இருக்காடா இது கேமிங் சார் இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய் போடா இருக்கிற காசை கரைக்கலான்னு பார்க்குறானுங்க இது எவ்வளோ ஈட்டுனு இப்படின்னா இவ்வளோக்கு இருக்கிறீங்க இது எவ்வளோ இது ஓடாத டிவி இது வேஸ்ட்டு கேமிங் பிசி ரெண்டாயிரத்தி அறநூறுபா டே இதெல்லாம் நியாயமானோம் உங்களுக்குலாம் இவ்வளோக்கு வாங்கினா நான் எங்கடா போகுது என்கிட்ட காசே ஆயிரம் ரூபாய் தானே இருக்குது ரெண்டாயிரம் ரூபாயாம் ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு க்ளீன் பண்ணி விட்ருவோம் ஆ இங்கே பாருங்க செஃப் பாருங்க நைட்டு தூங்காமல் நம்ம கடைக்காக உழைக்கிறாரு தலைவர் ஆ இப்படி தான் தம்பி உழைக்கணும் ஆனால் ஒன்றும் செய்யலை ஜாலியாக இருக்காங்க நம்ம எட்நூறுபா கொடுத்து வாங்கணும் எட்நூறுபாய்க்கு ஒரு வேலை பண்ணலங்க அப்படியே வந்து அங்கேயே உட்காந்துன்னு கிடக்கிறா ஜாலியாக இருக்கா மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக இருக்காது தலைவர் ஓகே இன்னைக்காவது எவனாவது கடைக்கு வந்து ஒரு ஜூஸு ஏன்னா வந்து ஏதாவது கூல்ட்ரிங்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்கவே மாட்டுறானுங்க செஃப் இல்லாத போது கேட்குறானுங்க கூல்ட்ரிங்ஸ் கொடுன்னு சொல்கிறானுங்க அப்புறம் வந்து ரிவ்யூ கொடுக்குறான் நம்ம கடைக்கு இவன் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தரமாட்டான் முக கடைன்றாங்க சரி நான் செஃப் வாங்குறது இப்போ கேட்க மாட்டேறானுங்க இவங்கெல்லாம் யாருமே தெரிலங்க ஓகே இங்கே பாருங்கள் நம்ம கரெக்டாக வந்து போன ரவுண்டில் வந்து ஒரு கேமிங் சேர்ந்து ஒரு கேமிங் பிச்சு அப்புறமா வந்து இது ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறமா வந்து இது ஆர்கேட் மிஷின் வச்சுருந்தோம் இந்த ரவுண்டில் பார்த்து நினச்சோங்களேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை கரெக்டாக சொல்லிடுறேன் இன்னொரு ஆர்கேட் மிஷின் வாங்க போகிறோம் இன்னொரு ஆர்கேட் மிஷின் வாங்கிட்டு இங்கே வைக்க போகிறோம் அப்புறமா வந்து ரெண்டு அர்கேட் மிஷின் வாங்க போகிறோம் இந்த பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ரெண்டு அர்க்கைட் மிஷின் இன்னும் வாங்கப் போகிறோம் ஓப்பன் பண்ணி விட்ருவோம் ஓகே அப்பன் த ட ஆண்டவா இருங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு சுற்றி போடணும் க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணேன் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வழக்கமாக வந்து வழக்கமாக ஒரு மந்திரம் சொல்லுவோம் அதை சொல்லுவோம் அப்போ தான் கடன் நல்லா ஓடும் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சே தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே ஓகே இப்படி பண்ணாதாங்க நம்ம கடை ஓடுதுலாம் ஓட மாட்டேங்குது அதான் நான் வந்து மந்தத்தை சொல்லிட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாம் வச்சலாம் ஆ ஓப்பன் 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 ஆ வாங்கடா வாங்கடா கடைக்கு வாங்கடா வாங்க சார் வாங்க சார் கடை சார் கடைக்கு வாங்க சார் அதுவும் நம்ம டக்குன்னு போய்ட்டு செஃப் சர்டிஃபிகேட் போய் வாங்கி வச்சிருவான் ஏன்னா இன்னைக்கு வந்து கரெக்டாக கடையில் வேணாவது வாங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது காலம் காத்தலனால சில பேர் பசியோட தான் வருவானுங்க நம்ம எதுக்கோ வந்து இது வாங்கிடுவோங்க ஜூஸு பர்கர் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலையும் ஒரு ஆர்டர் போட்டு விட்டுருவோம் அப்போ வந்து நம்ம வந்தோன்னே நம்ம டக்குன்னு போய் செருவ் பண்ண முடியும் ஓகே ஆர்டரு ஆ என்னென்ன போடலாம் பர்கரு என்னென்னமோ இருக்கே ஓகே எப்படி ஆர்டர் போடுறது டே ஆர்டர் போடுறா ஐயோ எப்படி பண்ணுறது தெரியலையே ஐயோ இவனுக்கு எப்படி ஆர்டர் கொடுக்குறோம் தெரியல வேறு ஓசிலே இருக்கேன் அப்பத்துலேருந்து ஆ இங்கே போய் பண்ணுவான் ஓகே என்னது ஒரு ஒரு ஜூஸ் நாற்பத்தஞ்சு ரூபாயோட ஓ நாலு டாலரா நாற்பத்தி அஞ்சா நாலு நாலு டாலர்னு நினைக்கிறேன் ஓகே நான் நாலு டாலர் தானே வாங்க ஆ ஒரு எனர்ஜி ட்ரிங்கு ஒரு கேக்கு எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க ரெண்டு கேக்கு ஆ ஒரு மேடம் வராங்க வாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் ஒரு பர்கரு ஒரு தண்ணி பாட்டில் எல்லாமே வந்து சீப்பாக தாங்க இருக்கு எல்லாமே வந்து நூற்றி இருபது ரூபா ஓகே மேம் டக்குன்னு போயிட்டேன் நம்ம கஸ்டமர் ஒருத்தனை வந்திருக்காங்க அவங்களுக்கு போய்ட்டு வெல்கம் பண்ணி விட்ருவோம் வாங்க மேடம் ஜூஸ் குடிங்க மேடம் ஜூஸ் வாங்குறீங்களா மேடம் மேடம் ஆ சாக்லேட் அப்பா ஒரு சாக்லேட் கேட்டிருக்காங்க டக்குன்னு போயிட்டேன் ஆ சாக்லேட் வாங்குவோம் ஏ சாக்லேட் குரே டே குரா யாருங்க இவன் சரியான ஆளாக இருக்கும் நம்ம கஸ்டமர் இப்போ தான் வந்து சாக்லேட் கேட்குறான்னு ரெடி பண்ணல அவன் டக்குனு ஒரு ஆர்டர் பண்ணிடுவோம் சரி சீரம் சாக்லேட் சாக்லேட் எங்கே இருக்கு ஏ சாக்லேட் எங்கடா சாக்லேட் எங்கடா ஆ பை 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 வாங்க வாங்க எங்கடா பை கொடுத்தாச்சு சாக்லேட்டை காணும் இவன் ரெடி பண்ணானா இல்லையா இவன் டேய் நீ என்னடா இருக்க சாக்லேட் கொடுறா டேய் ஆடோட ஓய் போய் இவன் இப்போ நம்மளுக்கு வேலை செய்கிறானா இல்லையா இவன் எனக்கு அதுவே தெரியல இவன் இப்போ இவன் என்ன தூங்கிட்டு இருக்கானா முழிச்சிட்டு இருக்கானா இவன் இருங்க ஏன்னா பையன் கொடுத்தாச்சே ஒன்றும் வரல டே யாண்டா அவமானப்படுத்துறீங்க கஸ்டமர் வந்து ரெடி பண்ணுறானுங்க ரெண்ட்டு இவன் ரெண்ட்டில் தானே இருக்கான் ரெண்ட்டு கொடுப்போம் இவன் ரெண்டில் தாங்க இருக்கான் இவனா ஒன்றுமே செய்ய மாட்டேறான் டே தம்பி சீர செஞ்சு முட்றோம் ரெடி ஆச்சா என்ன இப்படி இப்படின்னு டேய் ரெடி பண்றா சாக்லேட்டோட ஓ இருங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓ ஆட்டோமேட்டிக் டெலிவரியா ஓகேங்க எங்க நம்ம ஆர்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா டெலிவரி போல இது நல்லா இருக்கேன் நான் கூட நம்ம தான் கொடுக்கணுன்னு நினைச்சு பயன்டா பரவாயில்ல ஆட்டோமேட்டிக் ஓகே ஒரு பிச்சாரப்பையன் வெளியே இருக்காம அவன் எங்க பிச்சாரப்பையில கடை பக்கம் வந்து பாரு உனக்கு இருது மண்டே ஏய் வேணும் அய்யோ இந்த ஒம்பு ஆண்டா சாமியா அவன் 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 சேர்த்து திட்டுப்பாங்க அவன் கரெக்டாக உள்ளே வரான் நம்ம அடிப்போன்னு தெரிஞ்சு கரெக்டாக எதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கானுங்க பாத்தீங்களா இவனுக்கிட்ட போய் நின்றுடுறான் அடிக்கும் போது ரெண்டு பேரும் செத்துடுறானுங்க இந்த பேர் இங்கே இந்த இருக்க மாதிரி மூக்கை சவப்பு மூக்கேன் இவன் போய் கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் இந்த கடைகாரை நசுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு போய் ஃபைன் வர கட்டணுமா ஃபைனு ஓகே சீரவாங்க சீராக கிடைக்கும் கிடைக்கும் வாங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்றாங்களே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப லக்கே ஏ சீரவ் பிராமண்டியா காசு குத்தியா நீ குத்துருவாங்க அர்க்கெட் மிஷின் தானே அர்க்கெட் மிஷின் யூஸ் பண்ணுறாங்களா ஸ்டார்டிங்லேயே குத்துவானுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து சீப்பாக ரெண்டு அர்க்கெட் மிஷின் வாங்க போகிறோம் ஏன்னா வந்து மிஷினில் தான் நிறைய காசு கிடைக்குதுங்க கம்ப்யூட்டரோட அர்க்கெட் மிஷினில் நிறைய காசு கிடைக்குது ஸோ அதனால் இன்னும் ரெண்டு மூணு ஆர்கெட் மிஷின் வாங்கலாம் தான் இருக்கேன் ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு அர்க்கெட் மிஷினோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்துருவோம் மூணாயிரம் என்னோட அது ஆயிரத்துக்கு ஒன்றுமே இல்லையா நீங்கள் ஆயிரத்துக்கு ஒன்று இருக்குங்க ஆயிரத்தி நூறு ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் ரெண்டாயிரம் இல்ல ஆயிரத்தி நூற்றி அது வாங்கிடுவோம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு ரெண்டாயிரம் டாலர் சேர்ந்துட்டோம் நம்ம ரெண்டா வாங்கிடலாம் ஓகே கடைகளாக இருக்க வாங்க சார் வாங்க சார் கடை வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் ஐ சவப்பு முக்க ஐயோ சவுப்பு முக்கன்னு சொன்னேன் இப்ப தான வெளியே போய் சவுப்பு முக்கன்னு சொன்னேன் டே கோச்சிக்காதான் அண்ணா அண்ணே அண்ணே வாணியா வாணிய வாணிய உக்காரனே உக்காரனே உட்காந்து யூஸ் பண்ண சாப்பிட தான் வேணுமானே வேணா கேள்னே நாங்கள் தரனே சாப்பாடு வாங்குறானா இல்லையாவே டே வாங்கிறேன் தம்பி வாங்க மாட்டுறான் என்ன கார் ரேஸ் சார் கார் ரேஸ் ஆ இப்படிதான் நல்ல பையனாக கார் ரேஸ்லாம் ஆனோம் இங்கே போகிறவங்க இது ரொம்ப நேரமா யூஸ் பண்ணுதுங்க இது சரியான காசு போகுது இன்னைக்கு இப்போ வேற லெவலு அது வேறு அந்த பாட்டி வேறு ரொம்ப நேரமா யூஸ் பண்ணுறாங்க நம்ம நிறைய காசு இன்னைக்கு போகுது ஓகே இருங்க ரெண்டு பேரும் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க செக் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கம்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா இது கொடுத்தா நம்ம தெரிஞ்சுரும் அவரோ என்னது ஓ ஒருத்தர் வந்து ஐநூறுபாய்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க போடு வேறு லெவலுக்கு கிளவியே காசு கூட இது இருங்க இருங்க அது ஐநூறுரூவா தரணும் நம்மளுக்கு இதுங்க கட்டையெடு அது எஸ்கேப் ஆ ஐநூறுவா குத்திச்சுக்கோங்க எப்பா இன்னும் லக்கு சரியான கஸ்டமருங்க இவனுங்களாம் ஏ காசு குத்தியா இல்லையா நீ டே குத்தியாடா இதுக்கு செக் பண்ணலாம் போனேன் கொடுக்கலாம் கொடுத்துடுறாங்க நூறுரூபா கொடுத்துருக்கான் பரவாயில்ல இவனுக்கு கரெக்ட் இவங்க தான் நல்ல கஸ்டமர் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் தான் எதிர்பார்க்குறேன் சில கஸ்டமர் வரானுங்க ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் யூஸ் பண்ணுறானுங்க பத்து ரூபா கூட தரமா போகிறானுங்க இவங்க பாருங்க இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஐந்நூறுபா கொடுக்குறாங்க பாத்தீங்களா மாதிரி கஸ்டமர் தான் நம்மளுக்கு வேணும் சில பிச்சாரா பசங்க வரானுங்க ஒன் டே ஓடிடுறானுங்க வந்து காசு யூ ஆன்யூன் கிரீமி சாக்லேட் இதெல்லாம் முடிச்சாச்சு நம்ம டக்குனு அமேசான் போயிவிட்டு அருகே மிஷின் வாங்கிடுவான்

இவன் நல்ல கடை ஒன்னு பிச்சைக்கார வந்தோடனே துரத்தி விட்டான்னு சொல்லுவான் டக்குன்னு ரெண்டு வாங்கிடுவோம் ஒன்று ரெண்டு ஆர்டர் ஆயிடுச்சே இல்லையா ஒன்று ஆர்டர் ஆயிடுச்சு எனக்கு இன்னொன்று ஆர்டர் பண்ணல ஓ ஒன்று ஆர்டர் பண்ணா இன்னொன்று லேட் ஆகும் போல ஓகே பை இல்ல ஆமாங்க டைம் ஆகும் போல இருக்கு அது ஃபஸ்ட்டு வந்தோடனே தான் நம்ம வந்து செகண்ட் மிஷின் ஆர்டர் பண்ண முடியும் முடியும் போல இருக்கு ஓகே சீரம் சீரோ அந்த மிஷின் மட்டும் வந்து நம்மளுக்கு இனிமேல் வந்து கரெக்டாக வந்து ஒன்று ரெண்டு மூணு அதுக்குள்ளே மூணாவது இருக்கு கரெக்டாக நம்மளுக்கு நாலு கஸ்டமர் ஒன்று இந்த பிச்சாராக டேய் ஏன்டா என் இது இவங்களாம் நம்மளை புழைக்க விட மாட்டானு இவனுங்களா இவங்கலாம் வந்தால் துரத்தி இவனு பாவம் போகக்கூடாதுங்க பாருங்க மூஞ்ச போற மூஞ்சை போடாங்க என்ன பண்ணுறேன்னா காலாங்கத்தில் போயிட்டு குடிச்சிட்டு வரானுங்க கடைக்கு சரியான ஆளாக இருக்கானுங்க வாங்க மேடம் வாங்க வாங்கமாடோம் கடை வாங்க மேடம் எயிட்டிஸ் கிட்ட நீங்கள் பார்த்தாலே தெரியுது இப்போ யூஸ் பண்ணுங்க அப்பா நல்லாவில் நிறைய பேர் வரானுங்க அட திருட்டு பயில இரு 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 போடு மாட்டேன்ல டே 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 என்ன என்னடா என்ன இன்ன லுக்கு உடுற ஏன் வந்துட்டு லுக்கும் விடுறான் லுக்கு மூஞ்சு மொகரையே போடுறோம் மூஞ்சு மொகரையா ஓகே நான் டக்குன்னு போய்ட்டா கீழே போடுவோம் ஓகே வாங்க சார் வாங்க சார் கடையை வாங்க சார் கடையை வாங்க சார் எய்ட்டி ஸ்கிட் ஆ வந்துச்சு எயிட்டி ஸ்கிட் மிஷின் வந்துச்சே வாங்க சார் வாங்க சார் இன்னொரு மிஷினெலாம் வந்துடுது வாங்க யூஸ் பண்ணுங்க இங்கே நீங்க இங்கே போட்டுருவோம் இங்கே போட்டுருவோம் இங்கே போட்டால் தான் வந்து காசு குடிச்சா இல்லையா அது குடிச்சு 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 நினைக்கிறேன் இருங்க இன்னும் தரலை வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி இங்கே போட்டு வெயிட் பண்ணலாம் கொடுத்துச்சா இல்லையா

ரொம்ப திரு திமரைச்சு இவனுக்கு எங்க பாருங்க எத்தனை கஷ்டம் ரெண்டு பேரும் வராங்க வாங்க மாடோ வாங்க மாடோ என்ன மாடம் வாங்க மாட்டோம் கடை வாங்க மாட்டோம் கடை வாங்க மாடும் இன்னொரு அர்கேட் மிஷின் வாங்க வேண்டியதாங்க அர்கேட் மிஷினெலாம் நிறைய பேர் வரானுங்க இன்னொன்று மட்டும் வாங்கிட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம கடை இனிமேல் எங்கேயோ போகுதுங்க நம்ம ரேஞ்சே வேற லெவல் ஆக போகுது நம்ம டக்குன்னு ஒரு அர்கேட் மிஷின் வாங்கிட்டேன் நல்லா காசு சம்பாரிச்சு ஒரு பாடி கார்டு அன்லாக் பண்ணுறோம் அப்புறமா நம்ம கடையில் வந்து ரெண்டு ஃபேனை போடுறோம் ஃபேன் போட்டு கஸ்டமர் வந்து குளிர்ச்சி பண்ணி விட்றோம் அப்புறமா வந்து நம்ம முடிஞ்சால் அந்த இடம் ஒன்று இருக்குது அதை நல்லா பண்ண ட்ரி பண்ணலாம் ஓகேவா சோ ஓகே ஒருத்தர் வெளியே போயிட்டார் காசு குத்துறா இல்லையா தலைவரை கொடுத்துறேன் நினைக்கிறேன் ஓகே இவன் ஏன் கோமா போகிற அவனே கோவமாக போறன்ற இல்ல யூஸ் பண்ணுவானுங்களாம் யூஸ் பண்ணிட்டு கோவமாக போகிறேன்னு சொல்லிட்டு காசு தர மாட்டாரோம் காசு குத்தியே இல்லையே ஏன் குத்துருவாங்க இரநூறுவா குத்துருவாங்க பரவாயில்ல பிச்சைக்காரம் நாயா இந்த பிச்சைக்காரம் இருக்கானே மூஞ்ச பாருங்களா கண்ணை பாருங்களேன் அப்படி கிராணியோட புருஷன் மாதிரியே இருக்கான் போடு மண்டையில திருட்டு பசங்களாம் ஆனவுன்னு நம்ம கடை வந்து பொலப்பக்கு எடுக்கிறதுலேயே இருக்கானுங்க ஓகே அது கீழே போட்டேன் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் வாங்க சார் வாங்க சார் கிடைக்கும் டேய் இவன் யாரா இவன் டே கொஞ்ச நேரம் பொழப்பு நடத்த விட மாட்டான் போல மூணாவது தடவை வராங்க இவன் மூணாவது தடவை வராங்க இவன் இத்தனை தடவை வரீங்க புஞ்சிச்சு நம்ம பாடி கார்டு போடாதாங்க இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கேன் டக்குனு ஒரு பாடி கார்டு மூலம் வாங்கிடுவோம் அதனால தான் இத்தனை பேர் உள்ள வந்து நல்லது கஸ்டமர் பாருங்க அப்படி குவிறானுங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க பாடி கார்டு வாங்க பாடி கார்டு வாங்கி இனி மேலே வாங்குற பிச்சார பசங்களா இப்ப பாரு என் தலைவன் பாடி கார்டு பாரு இப்போ ஸ்டைலாம் வெளியே நின்றுட்டு இருக்கான் பாரு வாங்க 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 இங்க பாருங்க செங்கம் செங்கம் செங்க நமக்கு அங்கே பாருங்க ஃபேனு கையிலே ஃபேன் ஊற்றுறது தலைவா தலையா தலைவா தலைவாங்க பேர் பிச்சை பசங்க தெளிவா ப்ளீஸ் தலைவா உனக்கு காசு குத்து என்ன தெரியும் கோட் சுட் போட்டு டீசென்டாக இருக்கா பாருங்க இப்போ செம்மையாக இருக்கிற பாடி கார்டு கரெக்டாக அமெரிக்காக்கார மாதிரியே இருக்கான் ஓகே ஒரு பாடி கார்டு வாங்கியாச்சு மொட்டை பையன் காசு கூட போய் போயிரு பாடி கார்டு மண்டையிலே கூட்டுவோம் இனிமேல் கரெக்டாக இருக்க நான் கடை நம்ம கடை சிஸ்டம் செம்மையாக இருக்க போதே ஐயோ இது சாப்பாடு கேட்டானுங்களா என்ன வேணுங்களா சாப்பாடு கேட்டானுங்க இவனுங்க கேட்கல கேட்கல நம்ம அதை கவனிக்காமலே விட்டாங்க நம்ம அந்த அர்க்கெட் மிஷின் ஒன்று வாங்கணும் பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம சரி கவனிக்கவே இல்லை உங்களுக்கு பிச்சார் பசங்க வரல இங்கே பாருங்க இதுதான் என் தலைவன் இந்த மாதிரி பாடி கார்டு வாங்கிட்டு வந்துச்சுங்க எவ்வளோன்னா உள்ள வர முடியாது பயந்துருவானுங்க எல்லாம் ஓய் பாடி கார்டு இருக்காண்டா இனிமேல் இங்கே போக சொல்லிட்டு பயந்துருவானுங்க ஓகே நம்ம டக்குன்னு எய் ரே ஐய் ரப்போ கொஞ்ச நாள் கீழே வந்துருக்கோம் ஓகே நான் ஃபஸ்ட்டு இது எங்கள் சேஃப்டியாக வச்சிருவோம் பார்த்து பார்த்து வை பார்த்து வை அடே அப்படியே எங்கள் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் ரைட்டு இப்படி வை இனிமேல் கஸ்டமரை பாருங்க நம்ம கடைக்கே கரெக்டாக அஞ்சு அஞ்சு கஸ்டமராக வருவானுங்க வாங்க 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 மாடோம் வாங்க மாடோம் வாங்க சிக்கப்போ கழுத்துல ஒரு செயின் கோல்டு செயினா சார் பெரிய ஆள் தான் பெரிய ஆளு தான் வாங்க 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 எத்தனை ப்ரா அப்படியே குவீரானுங்களே எங்கே இன்னொரு அற்கை மிஷின் ஆகி போட்டுருவோமா அப்படியே இப்போ லாபம் எக்கிறிடுவோங்க எட்டாட்டம் இங்கே போய் எவன்டா இவன் இங்கே போகிற மண்டை மொட்டை இருக்குது ஐ ப்ரோ பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது யாருடா இவன் என்னது சவன் ஓ தோனி இவர் இவரு மனசுலருந்து தோனி நெனப்பு இருக்கு சவன்னா தோனி நீ அட மொட்டை போய் தோனியோட பேர் அசிங்கம் விடுத்தாதடா தயவு செஞ்சு ஓகே அவடாடா காசு குவியுதே இன்னொரு அட்கை மிஷின் வாங்கிட வேண்டியதுதான் என்னடா வீட்டு ஜே என்ன பெரிய அப்படின்னு கேட்காதீங்க இன்னொரு அடுக்கடி மிஷன் வாங்கி போட வேண்டியதான் இருங்க கொஞ்சம் வந்து ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு இருக்கா ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு இல்லைங்க இல்லங்க இல்லங்க ஆயிரத்தி எழுநூறு ஒன்று ஒண்ணு இருக்க கொஞ்சம் காசு எந்தோனே நம்ம எழுநூறு வாங்கிடுவோம் வாங்க சார் வாங்க சார் கடையும் வாங்க சைடு இத்தனை பேர் வரீங்க டே இது உண்மையிலேயே என்னங்க இத்தனை பேர் வரானுங்க என்னாலே நம்ம உடலையா குடி இருக்குது பணக்காரன டக்குனு போயிட்டு ஒரு பிரெட்டை சாப்பிட்டு வந்துடுவோம் சிரும்போ பிரெட் ப்ரெட் பிரெட் பிரெட் டே இவனுங்க வேற ஆ எங்கடா எங்கடா கடை எங்கடா இங்க இருக்கேன் பை சி பை வேணா பைனா வந்து நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜுக்கு போய்டும் ஆ ஓகே ஈட்டு கொடுத்தாச்சு வாங்க சார் வாங்க சார் பிச்சாரா இப்போ உள்ள வரே பாடி கார்ட்ரா இப்போ வர பார்ப்போம் பாடி கார்டு தூக்கியே அப்படியே தூக்கி மண்டே வச்சு விட்ருவோம் பார்த்துக்க நீங்க வரலாம் செக் பண்ணலாம் அதுக்கோ பாடி கார்டு மாவனே உள்ள விட்டு நீங்க பாரு பாடி கார்டை பயன் பிச்சை பையன் இப்படிதாங்க இருக்கணும் ஒரு பாடி கார்டுன்னா தான் இருக்கணும் தான் ஒரு உண்மையான ஒரு தொழிலாளி கரெக்டாக பாடி கார்டை வேலை கொடுத்தா கரெக்டாக பண்ணுறான் ஏங்க நம்ம வந்து அர்கேட் மிஷின் வாங்க தேவை நம்ம வந்து காசு இப்படி குவிது எங்க காசு குவிஞ்சுக்கிட்டே இருக்குங்க நம்ம வந்து ஒரு லேப்டாப் செட்டப் பண்ணிவிடுவோம் பண்ணிடுவோம் டேபிள் டேபிள் ஆ டேபிளுங்க டேபிள் டேபிள் டேபிளுங்க ஒரு சீப்பாக ஒரு டேபிள் வாங்கிட்டேன் ஒரு லேப்டாப் செட்டப் பண்ணிவிடுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆயிரத்தி நானூறுரூபாவோ லேப்டாப்பு சரி ஓகே இப்போதைக்கு வேணால் கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சேரட்டும் நிறைய பேர் வரானுங்க கண்டிப்பாக கூடி சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஈஸியாக சேர்ந்துடும் வாங்க சார் வாங்க சார் கடை வாங்க சார் கடை வாங்க சார் கடை வாங்க சார் ஒடோட ரெண்டாயிரூபா சேர்ந்துருச்சு அதுக்குள்ளே என்னடா இது ரெண்டாயிரரூபா இல்லை சேர போதுங்க எனக்கு கொஞ்சம் நேரத்தில் என்னடா சே எதுக்கு போகிறானுங்க ஏன் வந்துட்டு எதுக்கு போகிறானுங்க என்ன ஆச்சு தெரியலையே வந்துட்டு இவன் யார் இந்த பிராகமாண்டியன் எதுவும் வந்துட்டு போனோம் தெரியல என்ன சார் காசு குடுத்துறோம் பரவாயில்ல வந்துட்டு காசு குத்துட்டு போனோம் ரெண்டாயிரம் ரூபா வந்துச்சுங்க எப்போ யோ பெருமையா இருக்குங்க இன்னொரு ஐநூறு சேர்ந்துட்டோம் நம்ம வந்து ஒரு இது ஒரு லேப்டாப் பண்ணிடுவோம் மிஷின் தாங்க வேறு லெவலு இத்தனை இத்தனால எனக்கு இது திரும்பவும் போச்சு நான் கூட வேஸ்ட் நினைச்சேங்க இப்ப தாங்க புரியுது அருமையாக எனக்கு இப்ப தாங்க புரியுது இங்க ஒட்டுக்காக வச்சிருவோம் இது வேறு ஒட்டுக்கா வைக்கலான்னு பார்த்து முடியல சரி இங்கே வச்சிருவான் ஒட்டுக்க வச்சா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உட்கா யூஸ் பண்ணுங்க சார் எங்கே பாருங்க எங்கே பாருங்க கரெக்டாக வந்து வெள்ள முடியாம பாருங்க இதே தெரியும் வந்து ஒரு நைன்டீஸு ஏன்னா வந்து ஒரு செவன்ட்டீஸ் கிட்டாக இருப்பான் வந்து ஆர்கெட் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரிங்க இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் தான் நம்மளுக்கு வேணும் கரெக்டாக வரானுங்க கரெக்டாக அவன் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் மாட்டுக்கு போகிறானுங்க ஏ யாராவது சாப்பிட்றீங்களாடா சாப்பிட்றியா தொப்பி போட்டவனையா ஏன்னாடா செயின்லாம் போட்டிருக்கா கோல்டு செயினே வந்து சாப்பிட்டு போறாடே அப்போதானே உனக்குலாம் இது பெருமை என்னடா வரானுங்க சாப்பிடாமலே போகிறானுங்க அங்கிள் காசு கொடுங்க அங்கிள் அங்கிள் காசு கொடுங்க பாடிக்கார அச்சிருவார் காசு குத்துருங்க ஸ்டார்டிங்கே குத்துருவான் நினைக்கிறேன் ஓ அர்க் மிஷினில் ஸ்டார்டிங்கே குத்துருப்பான் மொட்டை சார் வாங்க சார் வாங்க சார் அழகாக ஒரு மொட்டை திருப்பதியா சார் நல்ல மொட்டை சிக்கர் பழனி மொட்டையா பழனி மொட்டையாங்க திருப்பதியில் பழனி மொட்டையா வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் இப்போ இது யூஸ் பண்ணுங்க சார் அர்க்கட் மிஷின் சார் நம்ம மிஷின் சார் உங்கள் மிஷினில் ஏன் மிஷினில் சார் நம்ம மிஷின் சார் அதுக்குன்னு ஒன்றே தூக்கிட்டு போயிடாதீங்க யூஸ் பண்ணிட்டு போங்க சார் வாங்க சார் வாங்க சார் காசு குத்திங்களா இல்லையா நீங்கள் காசு குத்திங்களா இல்லையாமல் காசு கொடுங்க நீங்கள் ஆட அடா பைத்தேர பயில என்னடா செயினெலாம் போட்டுருக்க இது ஐயோ ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இவன் யார் இவன் ஐம்பது ரூபாய்க்கு உனக்கு கடையில் கூப்பிட்றோன்னாங்க வர ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க அந்த கிழவனே வந்து இரநூறுபா கொடுக்குறான் அவனே அவ்வளோ வயசானவன் அவனே இரநூறுபா கொடுக்குறான் இவனுக்குலாம் என்ன போய் ஐம்பது ரூபா கொடுக்குறான் சரி ஓகே அவன் டக்குன்னு போய்ட்டு ஒரு லேப்டாப் ஆஃப் செட்டப் பண்ணிடலாம் ஸமேசான் ஜமேசான்ஸ் அமேசான் டேபிள் டேபிள்ங்க டேபிள் 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 ஆஹோ அமோகமாக போதுங்க இன்னைக்கு கடை அமோகமாக போதுங்க இல்லைன்னா பேசமா இது பண்ணிவிடுவோமா நம்ம இடத்த எக்ஸ்பிளன் பண்ணிவிடுவோம்மா இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இது என்னது இது சீலிங் ஓ டிசைனா எவ்வளோ இது ஆயிரரூபா ஓ ஆயிர ரூபாய் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் பாத்துல பார்த்துக்கலாம் வேணாம் இது ஆயிரம் ரூபா வாங்க நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அது வந்து காசு அப்படியே கரைஞ்சிரும் ஒரே நேரத்தில் கரைஞ்சிரும் நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு இது பண்ணிவிடுவோம் அது பண்ண அது லேப்டாப் பிசி ஒன்று செட்டப்பே பண்ணிடுவோம் டக்குன்னு போய்ட்டு அந்த இடம் கூட வாங்க நாங்கள் இடம் கூட நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் கொஞ்சம் காசு எந்தனே வாங்கிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு நம்ம கடையை டெவலப் பண்ணுறதுல தான் இருக்கும் இது திட்டு பையன் வரோம் இருங்க போய் செக் பண்ணலாம் திட்டு பையன் எப்படியோ வந்தான் உனே இந்த பாடி கார்டுன்னா கரெக்டா வாழை செய்வான மாட்டோன்னு தெரியல எங்க திட்டு போய் பாரு சிங்கம் சிங்கம் பாருங்க எல்லாம் பயந்து ஓடுறானுங்க பாடி கார்டை பார்த்தோன்னே பாடி கார்டு இப்படி இருக்காங்க அப்படியே பாரு தலையம் பாருங்க அப்படியே அப்படியே கரெக்டாக சிங்கம் சூரிய மாதிரியே இருக்கிறான் டக்குன்னு போயிட்டு லேப்டாப் செட்டப் பண்ணிடலாம் ஓய்யே சமேசான் சமேசான் உள்ள போ ஐயோ லேப்டாப் ஆரம்பத்திலே ரொம்ப காசா இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம போய் டேபிள் வாங்குவோங்க சீப்பாக ஒரு டேபிள் வாங்குவோம் இரநூறுபாய்க்குக்கு ஒரு டேபிள் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் நெக்ஸ்ட் லேப்டாப் ஒன்னும் தான் வாங்கணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு லேப்டாப் அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு சார் வாங்கணுமா நூறு ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் சார் இருக்கும் மத்தியா அது வாங்கிடுவோம் எங்கடா சார் 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 ஒரே ஒரு சார் கொடுக்கணும் பிளீஸ்ரா ஒரு சார் ஒரு சார் பிளாஸ்டிக் சார் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப இப்போ வர காசை வச்சு நம்ம இது பண்ண போறோங்க இப்போ டைம் ஆயிடுச்சு கஸ்டமரும் மாட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த லேப்டாப் செட் அப் பண்ணிடுவோம் செட்டப் பண்ணிவிட்டு நம்ம போய் தூங்கிடுவோம் அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ஃபேன் வாங்க போகிறோம் இருக்க காமிச்சிடுறேன் இங்க வேணாம் அங்கே ஃபேன் நம்மளுக்குலாம் ஃபேன் வேணாம் இங்க ஒரு ஃபேன் போட்டு இங்க இருக்க எல்லாருக்கும் காத்த அடிக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்க ஒரு ஃபேன் போட்டுருவேன் இங்க ஒரு ஃபேன் போட்டு இப்போ அந்த லேப்டாப் இருக்கு பாத்தீங்களா அதை இங்க செட்டப் பண்ணி விட்டு இங்க நடுவுல ஒரு ஃபேன் போட்டுருவேன் அப்புறமா கொஞ்சம் காசு இருந்தோடனே இங்க ஒரு ஃபேன் வச்சுக்கோங்களேன் எங்க இங்கேயும் ஃபேன் போடணுங்க ஏன்னா வந்து இங்க ஒரு அர்கெட் மிஷின் இருக்கு பாத்தீங்களா இங்கே யூஸ் பண்ணுறவங்க காத்து வேணும் ஸோ நம்ம இங்கேயோ ஃபேன் போட்டுருவோம் கரெக்டாக நம்ம வந்து மூணு ஃபேன் வாங்க போகிறோம் ஓகே நான் ஃபஸ்ட்டு போயிட்டு செட்டப் பண்ணி விட்ருவோம் ஓகே டக்குன்னு உள்ள போய்ட்டு ஒரு அழகான செட்டப் பண்ணுவோம் இது வசதி கீழே போட லேப்டாப் என்னது இது ஆ லேப்டாப் வந்துச்சு நெக்ஸ்ட் நம்ம போய்ட்டு டேபிள் அப்புறமா சார் இது என்னது டேபிளாக சேரா ஆ டேபிள் வந்துச்சுங்க ஓகே டக்குன்னு போய்ட்டு டேபிள் போட்டு விட்ருவோம் சிரும்ப சிரும்போ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க டக்குன்னு போய்ட்டு ஆ நம்ம போய்ட்டு மீதி என்னது சார் பிளாஸ்டிக் சேர் ஓகே இப்போ ஒருவர் சார் மட்டும் போட்டால் போதுங்க இனிமேல் நம்ம கஸ்டமர் அப்படியே குவியே போகிறானுங்க நம்மளே வரவானா சொன்னால் கூட வந்துருவானுங்க அந்த மாதிரி வர போகிறானுங்க ஏன்னா நம்ம கடை வந்து இப்போ அந்த லெவலில் வளர்ந்துச்சு நம்ம கடை எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பாளியாக இருக்க பாருங்க என்னை பார்த்து இப்படி தாங்க ஒரு உழைப்பாளினே இப்படி தாங்க இருக்கணும் நான் ராவம் பக்கம்லாம் வேலை செய்யணுங்க அப்போ தாங்க நம்ம கஸ்டமர்லாம் வருவானுங்க ஓகே டக்குன்னு வந்து இதுங்க போட்டுருவோம் புட்டு ஓகே டேபிள் வச்சு நெக்ஸ்ட் வந்து சார் வச்சுருவோம் ஏன்னா சில டைம்ஸ் சார் வந்து ஒரு நாங்கள் செட் ஆகாமல் டேபிள் வந்து கவுத்து விட்டுருவோம் ஐயோ டேபிளே நான் வர சரியாக வைக்கலங்க அது கொஞ்சம் நல்லா அப்படியே நான் ஃபிட்டிங்காக இருக்கணும் அவங்க அப்போ தான் ரொம்ப பிடிக்கும் டேடி டெடிரா எப்போ சமயம் த்ரோன் தெரியாமல் கொடுத்துட்டேன் அதுக்கு இவ்வளோவா ஆ இப்போ ஃபிட்டிங்காக கொஞ்சம் வச்சாச்சே இவன் டக்கு போயிட்டு உங்களுக்கு சார் வச்சுருவான் புட்டு ஆ லெஃப்ட்டில் திரும்ப ஆ அப்படியே கரெக்டாக ஆ அப்படியே ஃபிட்டிங்காக வச்சாச்சா ஆ சார் டிக்கே ஆச்சுங்க இப்போ வந்து இதுரா லேப்டாப்பை புட்டு அப்படிங்க இங்க பாரு ஸ்டைலு ஸ்டைல் இதுதான் ஸ்டைலு இங்கே பாருங்க ஏன் கடையாடா இது இது உண்மையிலேயே ஏன் கடையா ஏன் கடை மாதிரி விளையாடாடு என்னங்க இது ஒரே நாளில் இத்தனை மிஷின் வாங்கிட்டேன் நான் ஒரே நாளில் பணக்காரனாக வீடிஜி அது காரணம் நம்ம தலைவர் தான் சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் நம்ம தலைவர் தான் வந்து பிச்சைக்காரனா உள்ள வர உடம்பா பண்ணிட்டாரு வேற லெவலுக்கு நம்ம தலைவன் ஓ நான் டக்குன்னு போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுருவோம் தூங்கினாலே சேவ் ஆகிடும் இப்போ வந்து நைட் ஆயிடுச்சா ஸோ வந்து இதுக்கப்புறம் கஸ்டமர் வர வாய்ப்பே இல்லை திருப்பி காலைல எழுந்து நல்ல கஸ்டமர் வந்தோடனே நம்ம இது பண்ணுவாங்க மூணு கரெக்டாக மூணு ஃபேன் வாங்கணுங்க கரெக்டாக மூணு ஃபேன் வாங்கிட்டு நினச்சுவாங்களேன் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபேன் வாங்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அதை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி இந்த வீடியோவில் அதை அன்லாக் பண்ண முடியுமான்னு டவுட்டு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி முடியலன்னா நம்ம வந்து பார்ட் ஃபோரில் அதில் அன்லாக் பண்ணிட்டு அதுக்குள்ளே நிறைய செட்டப் பண்ணி பிஎஸ் ஃபோர்லாம் வச்சுருவோம் அதுக்குள்ளே அந்த பிஎஸ் ஃபோர் அப்புறமா வந்து பிஎஸ் ஃபைவ் அதெல்லாம் வந்து கரெக்டாக செட்டப் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா வந்து இதெல்லாம் பண்ணிடலாங்க வேறு என்ன பண்ணுவோம்னா வந்து அப்புறம் இன்னொரு ரூம் மாதிரி இருக்குது அதையும் அன்லாக் பண்ணோம் அப்புறம் பெயிண்ட்டில் அடிச்சு விட்டுலாம் ஓகே நம்ம டக்கு போயிட்டு பார்ட்டு ஃபோரை விட்டுட்டு முதல் ஃபா பார்ட் த்ரீ ஒழுங்காக பார்ப்போம் ஓகே இங்கே பாருங்கள் பாடி கார்டு பாருங்கள் நைட்டு நைட்டு கூட தூங்காமல் நம்ம கடையை பார்த்துட்டு அவங்க பாருங்கள் இவன் தாங்க பாடி கார்டு சரி காலை ரொம்ப வீக் ஆகுதுரா பேண்ட் கிளிஞ்சிட போகுது ஓகே ட ஓகே உள்ளே போய்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் பண்ணி விட்டுறோம் எறா எரா தொலை பார்த்திடுறா சே ஒரு வேலைக்காரன் தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இதுமாரி தொடக்கிறதுக்குலாம் ஒரு வேலைக்காரன் தான் நல்லாயிருக்கும் நம்மளே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம் ஒரு பிசினஸ் மேன் போயிட்டு ஒரு கடையை தொடக்கி இருந்தது லைட்டாக அசிங்கமாக தான் இருக்கு பார்க்கறவங்கள என்ன நினைப்பாங்க ஏன்னா கடை ஒரு நேரம் வந்து கிளீன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க பாடி கார்டு இருக்கா குக்கு இருக்கா இன்னும் ஒருத்தவங்களுடமா வந்து கிளீன் பண்ண மாட்டானுங்க ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த சீர்ட் எடுப்போம் ஐடியா எவன்ட்டான் எவன் தான் வரான்னு தெரில கடைக்குள்ள இந்த பாடி கார்டு என்ன தான் வேலை பார்க்கறான்னு தெரில நைட் எவன் அவன் இது உள்ளே விட்றான் எல்லாரையும் ஓ ஒருவாள் இவனும் இவ்வளோ பண்ணி வச்சுன்னு நினைக்கிறாங்க இந்த பாடி கார்டு சரி உடுங்க பிச்சைக்காரனால தட்டு விட்றான் ஏதாவது ஏதோ சேர்த்து டஸ்ட்டு போகிறான் நம்ம கடை விட்டு பண்ணி விட்டுருவான் இருங்க அது மாதிரி நம்ம பாட்டு போனோம் வந்துடக்கூடாது இனிமேல் வந்து இதுக்கு மட்டும் போடக்கூடாது இதுக்கும் சேர்த்து போடணும் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே ஓகே மேம் டக்குன்னு போயிட்டு இது பண்ணுவாங்க இப்போ வந்து ஆன் பண்ணி விட்ருவோம் கடையை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம் ஆண்டவா இன்னைக்கு நல்ல கஸ்டமர் வரணும் ஆரம்ப காலங்க தான் திருட வர ட்ரை பண்ணுற மாதிரி திட்டு பயில அவனை உனக்காக தானே பாடி கார்டு போட்டுதுங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா வரணுங்க இவனுங்க ஒன்றா வரணுங்க அப்படியே இவனுங்களுக்கு தான் வந்து நான் வந்து பாடி கார்டு போட்டு இவனுங்களுக்கு தான் ஒன்றா வரணுங்க அப்படியே வந்து ஒன்றா திருடலான்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து பாடி கார்டால் ஒன்றும் பண்ண முடியாது நினைக்கிறேடா ஒன்னதே நாடி பண்டா ஓகே அந்த பிச்சைய பக்க நச்சு விட்டாச்சே இப்போ நம்ம கஸ்டமர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பைட்ட ஓபன் பண்ணிட்டோம் ஓபனா தான் இருக்கு வாங்க சார் வாங்க சார் கடைய வாங்க சார் கலங்கத்தல கேம் பண்ணா மூள வாளை சார் சார் யார கேளவனா இவன் பரவால கேளவனா தான வாங்க 90ஸ் கிட் கேம் இருக்கு சார் வாங்க சார் 80ஸ் இருக்கு சார் சார் 70ஸ் கேம் கூட இருக்கு சார் வாங்க சார் என்னடா மதிக்க மாட்டற ஏய் என்னடா இது என்ன ஒரு அஞ்சு பேர் கூட்டமா வரானுங்க யாரு நம்ம கடைய வரானுங்க யாரோ போங்க குப்ப போட வரானுங்க ஏங்க நாலு பேர் ஒண்ணா வரானுங்க இங்க பாருங்கலாம் ஜெய் ஹோ ஜெய் ஹோ என்னடா உள்ள வரீங்க என்ன கடை ஓடிக்க போறீங்களா என்ன இப்படி வரீங்க டேய் என்னங்க எதுவும் போராட்டம் பண்ற மாதிரி வரானுங்க நேத்து வர ஏ மாளி ஏ மாளி இன்று முதல் போராளி போராளி மாதிரி வரானுங்க அப்படியே ஒன்னா வரானுங்க என்ன சிந்தர்ல ஓடோட நாலு பேருங்க நாலு பேர் ஒரே நேரத்துல வரானுங்களே இந்த மாதிரி போனால் நம்ம கடை எங்கேயோ போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்லாம் வந்தான் வாங்க சார் வாங்க சார் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கீங்க கேம் மாட நீங்கள் வாங்க சார் வாங்க சார் என்ன சார் வாங்க சார் வாங்க சார் சார் வாங்க சார் அங்கே போய் நடக்கிற ஸ்டைலே பொரு அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் சார் அப்பா அங்கே போய் ஸ்டைலே பொரு டென் டெடன் டெடன் டெட டெட டெட் ஐயோ கோமாயிட்டான் சாரி சார் 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 நாளைக்குவே கடையாக வாங்க சார் ப்ளீஸ் சார் ஐயோ இயுமே நான் உண்மையான சொல்றேன் பாக்கிய சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறான் சார் ஓய் நான் டக்குன்னு போய்ட்டு இது பண்ணுவோம் சாப்பிட வாங்குவோம் நம்மளுக்கு பிரட் போதும் இப்போதையும் நம்ம பிரெட் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து பிரியாணி பிஸா எல்லாம் வாங்கலாம் ஆர்டர் என்னோட இத்தனை பேர் வந்திருக்கீங்க என்ன என்ன கோவம் என்ன கோவம் கடை வந்தாவா இல்லை ஓடு நீங்களா நினச்சிட்டு நினைச்சுருக்கா நீ கஸ்டமர்லாம் எவ்வளவு குவிவானுங்க எங்களுக்கு ஆ இதெல்லாம் நினைச்சிட்டு கஸ்டமர்லன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கரமாக பாக்கிறாங்க எனக்கு கஸ்டமர் தான்டா கடை ஃபுல்லாக கஸ்டமர் வந்துட்டே இருக்கீங்க இங்கே பாருங்க ஒரு மொட்டை பையன் அப்புறமா வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து போகிறதுக்கு வாங்க சார் வாங்க சார் எல்லாம் வாங்க சார் உங்களுக்கு தான் சார் கடையை உங்களுக்கு தான் சார் வாங்க சார் வாங்க சார் ஹோட்டோட்டோ நான் சாப்பாடு வாங்குறீங்களா சார் வந்து சாப்பாடு சார் ப்ராவோ வந்துட்டான் பிராவோ இவன் பிராவில் பிராவோட அண்ணன் மகன் வந்துட்டான் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உட்காருங்க சார் உட்காருங்க சார் சார் ஜூஸ் சார் பர்கர் எதாவது சாப்பிட்றீங்களா நான் வேணாமா ஏண்டா ஒரு பர்கர் வாங்கலாண்டா டே கேம் தான் ஒரு பர்கரை வச்சு ஒரு பர்கர் ஜூஸ் வாங்க ஆ பர்கர் ஹட்டோட்டோ கே கரெக்டாக ஒரு பேச்சைக்கு பர்கர்ன்னு ஒன்றே வாங்கிட்டாங்க தலைவண்டா வரல இல்லை உன்ட்டு அகேட்டி ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணி விட்டுருவோம் ஓகே ஒரு பர்கர் நெக்ஸ்ட் வேறு ஜூஸ் கிடையாது நல்லாயிருக்கும் ஒரு மட்டையையும் உள்ள வரோம் வாங்க மட்டையம் வாங்க 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 உள்ளே வாங்க யூஸ் பண்ணுங்கள் ஓகே டக்குமேட்டே எங்கடா எங்கடா கிச்சன் கிச்சன் பர்கர் வேரிஸ் த பர்கர் ஆ பை உனக்கு பை கொடுத்து தச்சே ஓகே இப்போ அவனுக்கு போய் சேர்ந்துரும் ஆனால் நம்ம இது பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு கடை ரேட்டிங் போய் பார்க்கலாம் கடை ரேட்டிங் ரேட்டிங் ஆ மை ஸ்டோர் என்னடா இது டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸா என்னது ஐ தி ஹீட்டு நீங்க எல்லாரும் இதாங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப சூடா இருக்கு ரொம்ப சூடா இருக்கு ரொம்ப சூடா இருக்குன்றானுங்க ஓ நம்ம அவ்வளவு ஃபேன் வாங்கணுங்க அதான் கரெக்டு சரி மொழி நீங்க காசு குத்துருப்பாங்க அதானே ஃபேன் வாங்க முடியும் ஏண்டா தொப்பி மண்டையா நீ வந்து உனக்கு ஃபேன் வேற ஏன் உனக்கு மண்டேல தொப்பி போட்டே எப்படா காத்தடிக்கும் முட்டா பாயில மொழி தொப்பியே கரெக்டா தொப்பியை போட்டு ஃபேன் காத்து வரலையா எனக்கு தொப்பி போட்டே எப்படா காத்து வருவா ஆ ஓய் டக்குன்னு போயிட்டே இது பண்ணுவாங்க முழு ஃபேன் வாங்குவோம் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் நிறைய பேர் வரானுங்க முழு ஃபேன் வாங்கிடுவாங்க இவனு வேறு ரொம்ப இது சொல்கிறாங்க வேறு காஸ்ட்டே வரலன்னு சொல்கிறானுங்க நம்ம டக்குன்னு போய்ட்டே ஒரு நம்மளுக்கு பட்ஜெட்டு கேட்டுச்சி வாய் வேறு ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேன் வாங்கிடுவோம் ஐநூறு நானூறு நானூறு நூறு என்னது இவ்வளோ இவ்வளோ தெரியுங்க சரி இதே ரெண்டு ஃபேன் வாங்குவோம் சரி இப்போதைக்கு ஒரு ஃபேன் வாங்கிட்டு இருங்க இன்னொன்று ஃபேன் வாங்கிடுவோம் நானூறுரூவாய்க்கு ஒரு ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா இது வாங்குவோம் ஓகே இப்போ ரெண்டு ஃபேன் வாங்கியாச்சே மொழி வரட்டும் இந்த சீப்பான ஃபேன் வந்து நம்ம இங்கே போட்டுருவாங்க நம்மளுக்கு போட்டுக்கலாம் காஸ்ட்லியான ஃபேன் வந்து அந்த நடுவில் கஸ்டமருக்கு போடலாம் எங்க சூட்ல போறானுங்க இவன் எங்க பாருங்க ஆல்ரெடி மூக்கு வந்து வெந்து கிடக்குது இங்க பாருங்க ஆல்ரெடி மூக்கு வந்து வெந்து கிளி மூக்கு மாதிரி இருக்கு இவனுக்கு வந்து ரொம்ப சூடா இருக்கு போலயே ஓகே ஃபேன் வந்துச்சுங்க ஃபேன் வந்துச்சு ஆ எரா ஃபேன் எரா ஃபேன் ஓகே ஒரு சீலிங் ஃபேன் வந்துச்சு டு இன்னோ இத்தனை பேர் வர்றீங்க என்ன நம்ம கடையை ஏதோ காலி பண்ண ஏதோ பிளான் பண்ணுறானுங்களா ஒன்றும் புரியலையே இது இத்தனை பேர் வர்றானுங்க என்னங்க ஏ என்னாலே நம்ப முடியலங்க இது ஓகே இது காஸ்ட்லியான ஃபேனா சீப்பான ஃபேனா ஓ காஸ்ட்லி ஃபேனுங்க இதுங்க போட்டுருவாங்க புட் ஆ அங்கே போட்டாச்சு இங்கே ஐயோ லைட் வரி இடிக்குதே பரவாயில்ல இங்கே ஒரு ஃபேன் போட்டாச்சு இனிமேல் வந்து இங்கே காத்தடிக்கும் இப்போ டக்குனு இன்னொரு ஃபேன் ஆகும் ஃபேன் ஃபேன் ஆ இங்கே இன்னொரு ஃபேன் இருக்கு இடா 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 ஓகே டக்குனு போயிட்டு இது நம்ம ரூம் போடலாம் கீழே போட ஆ எடுத்த அப்படியே நம்ம ரூம் போட்டுற அப்படியே டே இட்ரா எவன்டா அவன் அவசர போகிறீங்களே தம்பி ஃபேன் உங்களுக்காக தான் வாங்கி போட்டிருக்கேன் இப்போ யூஸ் பண்ணுங்க இப்போ வந்து இனிமேல் வந்தே ஜாலி யூஸ் பண்ணுவானுங்க ஈ ஃபேன் தான் ஓ கொஞ்சம் தூரமாக இருக்குதுனால அழுகுதோ ஐயோ இப்படி போட்டால் வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு பார்த்தேன் சரிங்க வச்சுருவோம் கரெக்டாக அப்படியே கரெக்டாக இங்கே வச்சிருவோம் ஆ இங்கே போகிறோம் இங்கே போகிறோம் லைட்டு உடஞ்சா உடஞ்சிட்டு போடு எவனுக்கு லைட்டு வேணும் ஆ இனிமேல் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஓகே ஆ இப்படி வச்சுருவோம் எங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஃபேன் வாங்குனுங்கன்னு தெரிஞ்சு சரி விடுங்க ஒரு ஃபேன் போதும் இவனுங்க வர லட்சணத்துக்கு ரெண்டு ஃபேனா ஓகே ஒரு ஃபேனே போதும் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டோம் என்னமாட்டோம் ஸ்டைலாக இருக்கீங்க ஆ அங்கே போகிற வாங்க வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க ஓ ஃப்ரெண்ட்ஸாக வேணுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸும் போல ரெண்டு பேரும் ஓ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போல நைன்ட்டீஸ் கிட்ட தான் நினைக்கிறேன் இப்ப ஏ அறிக்கை மிஷின் யூஸ் பண்ணுங்கள் நான் டக்குன்னு மட்டும் இது வாங்குவோங்க ஒரு ஃபேன் வாங்கி போட்டுடலாம் ஓகே ஜமேசான் 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 ஃபேன் 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 எவ்வளோ நாலு ரூபாய்க்கு நாலு ரூபாய்க்கு ஃபேன் வாங்குவாங்க நாலு ரூபாய் ஃபேன் வாங்கியே அப்படியே கடை ஃபுல்லாக ஃபேனாக போட்டு விட்டு எல்லோரும் குளிர்ச்சி பண்ணி விட்ருவோம் அந்த சொட்டையை பார்த்தா எப்படி நம்மளுக்கு குளிர்ச்சி வருமா அந்த மாதிரி குளிர்ச்சி பண்ணி விட்ருவோம் வாங்க 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 என்னோட இத்தனை பேர் வைங்க ஏங்க எனக்கே கொஞ்சம் இதுவாக இருக்குங்க நம்ம ரொம்ப பணக்காரனாயிட்டே இருக்கணும் எனக்கே நான் பார்த்தா பொறாமையாக இருக்கே அந்தளவு ஒரு வரானுக்கு கஸ்டமரு ஓகே இங்கே உள்ளே வேணாவது இருக்கணும் ஓ நைன்ட்டிஸா ஓகே யோ இங்கோ ஒரு ஃபேன் போட மாட்டேன் இங்கே ஒரு ஃபேன் போடணுங்க சே அதை மறந்துட்டேன் பாருங்களேன் ஓகே ஃபேன் வந்துச்சா சீக்கிரம்டா எவ்வளோ நேரம் டெலிவரி பண்ணுறது சீக்கிரம் போடுங்கடா டே இவனுக்கு வேறு டெலிவரியே பண்ண மாட்டானுங்க வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்கமாட்டா வாங்க முடியும் அடுத்த வாங்க முடியும் இருபது ரூபா கொடுக்கு பாருங்களா இது கஞ்சம் இது எல்லாம் என்ன பண்ண முடியும் ஒரு கூட வாங்க முடியாதுரா இருபது ரூபா இருபது ரூபா சரி விடுங்க வந்ததே பெரிய விஷயம் நான் டேக்கமெட்டிக்கு ஒரு ஃபேன் போடுவா கீழே கூட ஓகே ஃபேன் மாட்டேன் இற இறா ஃபேன் ஃபேன்றா ஓய் கரெக்டாக மேலே மாட்டி விட்டுருவோம் இங்கே மாட்டுவோம் கரெக்டாக ஆ புட்டு ஆ இங்க பாருங்க இனிமேல் இங்கே வந்து குளிர்ச்சி தான்

நக்கள் எங்கே வச்சிக்க அதை பார்த்துக்க கடை விட்டு வெளியே தோற்றி விட்ருவேன் ஓகே சார் உங்களுக்கு வந்து நீ டிஸ்கவுண்ட்டு சார் ரெகுலராக வரீங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு சார் நீங்கள் டக்குனு போயிட்டு இன்னொரு ஃபேன் வாங்கிடுவோம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இது சூடாக இருக்க மாதிரியே வந்து ரியாக்ஷன் கொடுக்குறானுங்க நம்ம டக்கு போய்ட்டு இன்னொரு ஒரு ஃபேன் வாங்கிடுவோம் இல்லைங்க நம்ம ஒரு மிஷின் வாங்கிடுவோம் எங்கள் ஃபேன் இப்போதைக்கு தேவை இல்லை நம்ம வந்து ஒரு அர்க்கேட் மிஷினே வாங்கிடலாம் இங்கே ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு மிஷின் இருக்காடா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நாய் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஏன்னா இன்னும் ஆயிரம் ரூபாய்க்கு அர்க்கெட் மிஷினே வாங்குவோம் என்ன பண்ணுறது ஆயிரம் ரூபாய் அர்க்கேட் மிஷினை வாங்கி போடுவோம் ஏன்னா அர்க்கேட் மிஷின் வச்சாலே வரானுங்க ஓகே நான் டக்குன்னு போயிட்டேன் இந்த ஒழுங்காக செட் பண்ணி விட்ருவோம் இது வந்து கரெக்டாக அந்த சவுத்துக்கு ஒட்டுனாப்லாம் இல்லை அப்படி வை போச்சாச்சு வாங்க சார் வாங்க சார் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் நாளைக்கு வந்துருக்க மாட்டோம் மறக்காமல் வாங்க மாட்டோம் இங்கே கோவப்படுதுங்க இது ஏ இந்த கோவத்தில் எங்கேயாச்சுக்கா அதை வீட்டில் வந்து எது சண்டை வந்துருக்கோம் போல் அந்த கோத்த நம்மகிட்ட இருந்து கம்மிக்குது ஓகே நாற்பது நாற்பது ரூபாய் இந்த நாற்பது பேக்கி நீ கடைக்கு வரேன் எனக்கு எவ்வளோ பெரிய கஸ்டமர் வந்துட்டாங்க தெரியுமா உனக்கு நாற்பது ரூபாய் பாடி கார்டு நல்லா வளசுற தலைவா நீ நூறாண்டு வாழணும் தலைவா இங்கே இருப்பி பாத்துவங்க செக் பண்ணுற பாருங்க ஏதோ உள்ள உள்ளவரன்னா செக் பண்ணுறான் இவன் தாங்க பாடி கார்டு ஓகே தேடே ஓகே எத்திரி போயிட்டேன் இன்னொரு மிஷின் வாங்கிக்கலாம் பாவங்க பாடி கார்டு காத்து வரல போல சே அவனுக்கு ஒரு ஃபேன் வாங்கலாம் ஆனால் ஃபேன் மாட்ட முடியாது இருங்கடா ஏன்டா இன்னும் எனக்கு என்ன ஆடி தள்ளுபடியா போட்டிருக்கோம் இப்படி அடிச்சு பிடிச்சி வரீங்க எல்லாம் மிஷின் இருக்குது பொறுமையா போங்க ஏதோ ஒரு தள்ளுபடி போட்ட மாதிரியே ஓடி வருதுங்க ஓகே இங்கே ஒன்று போட்டுருவோம் லெஃப்ட்டு சரி இல்லை ரைட் ரைட் ரைட்டு ரைட்டு திருப்பி விட்டுலாம் ஓகே ரைட்டு திருப்பியே கரெக்டாக இங்கே ஒரு மிஷின் போட்டுருவோம் பத்திரம் 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 அப்படியே அப்படியே அப்படி இங்கே ஃபிட்டிங்காக போடும் ஆ இனிமேல் பாருங்கள் நம்ம கடை அமோகமாக ஓட போகுதுங்க ஓகே நம்ம நைன் ஓ கிளாக் நம்ம கடையை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபேன் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேனை போட்டுருவோம் எங்கடா ஃபேனு அஞ்சா இல்லையா ஃபோன் நம்ம ஆர்டர் ஓ ஃபேனுக்கு முதல்ல தான் அர்கேன் மிஷின் ஆர்டர் பண்ணுவோம் ஓகே ஓகே நம்ம வந்து ஒரு ஃபேன் ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ கேம் பிளே முடிச்சிக்கலாம் ஏன் இனிமேலாம் கடைக்கு நல்லா கஸ்டமரா கொட்டுறானுங்களே ஆ இனிமேல் ஆர்கேட் மிஷின் தான் நம்ம நிறைய வாங்கணும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வாங்குறோம் பார்த்தீங்களா அது கூட ஒரு அர்க்கேட் மிஷின் வாங்கி போட்டுருவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆர்கெட் மிஷின் நம்ம வந்து இனிமேல் ஃபுல்லாக ஆர்கேட் மிஷினில் நம்ம வந்து காசு செலவு பண்ணலாம் அப்புறமா வந்து உள்ளே மட்டும் என்ன பண்ணுறோம் இந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா இதுல வந்து மேக்ஸிமம் அவங்க ஒரு பிஎஸ் ஒரு ரசிச்சுட்டு இங்கே ரெண்டு ஆர்கேட் மிஷின் ரசிச்சு திருப்பி அங்கே அந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு அங்கே வந்து ஒரு பிஎஸ் ஒரிச்சிட்டு வச்சுட்டு ஆர்கேடி மிஷின் வச்சுட்டு முடிஞ்ச ஒரு கேமிங் செட்டப் பண்ணி பார்ப்போம் பார்ப்போம் போது முடியுதான்னு பார்ப்போம் அப்புறம் ஃபேன்லாம் வாங்கணும் அதுக்கே டைம் ஆகிடும் நான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆடோட ஆடோட இவ்வளோ கஷ்டம் வரீங்க டே ஓகே ஃபேன் வந்துச்சா இல்லையா ஓ திருடன் தூக்கிட்டு போயிட்டானா ஏய் ஃபேன் எங்கடா பாடி கார்டு ஃபேன் பார்த்தியா இல்லையா நீ ஆ வந்துச்சு வந்துச்சு அப்பா இப்போதாங்க வருது நான் கூட பயன்ட்டேன் திருட வந்து எடுத்துட்டானு சொல்லிட்டு பயன்ட்டேன் ஓகே எங்கே போகலாம் ஃபேன் இங்கே ஒன்று இருக்கு இங்கே 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 தாங்க நாங்கள் தெரிஞ்சு போடணும் இப்போ நம்ம இங்கே அட்ஜஸ்டே இல்லைங்க இது ஓகே இது இது எடு ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே போட்டுருவோம் இங்கே போடு ஆ இங்கே போட்டுருவோம் இப்போ வந்து இந்த ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக ஃபேன் வந்துடும் இந்த அர்கேட் மிஷின் ரெண்டு பேரும் இங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இது எடு இது எடுத்துகிட்டு இங்கே போட்டுருவோம் கரெக்டாக இந்த ரெண்டு அர்க்கேட் மிஷின் யூஸ் பண்ணுறாங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க டே இன்னொரு இத்தனை பேர் வரீங்க எங்க அங்கே பாருங்களா கட்சி மீட்டிங்கில் கூட இத்தனை பேர் வர மாட்டேங்க நம்ம கிடையாது பண்ணுறேன் பாடி கார் இவ்வளோ ஒரு பாடிக்கார்

ஃப் வாண்டட் டு கோ ஸ்டாப் டு ப்ய பா பாடிகள் வந்து ஒருத்தனை ஸ்டாப் பண்ணியிருக்கான் போல இருக்குங்க பரவாயில்லையே ஓ பாடி பாடிகள் வந்து எல்லாரையும் ஸ்டாப் பண்ண மாட்டான் ஏதோ ரெண்டு மூணு பேரை ஸ்டாப் பண்ணுறான் சரி அதை நினைச்சு பெருமைப்பட வேண்டியதான் ஓகே நான் வந்து கடை க்ளோஸ் பண்ணிடலாம் கஸ்டமரோ கிஸ்டமரோ வெளியேப்பாங்கடா நான் என்ன சொல்கிற டைமில் தான் இனிமேல் நீங்களாம் வரணும் நான் கடை டெவலப் ஆயிடுச்சு மேம் கடை டெவலப் ஆயிடுச்சுல போங்க 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 நீங்கள் நினச்ச போதெல்லாம் வர முடியாது இனிமேல் டைமிங்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஓப்பன் ஓடி ஓடிவாங்கோ இல்லைனா வந்து கிடையாது இனிமேல் லைனில் நின்று வாங்கடா டே கா அப்போல்லாம் என்ன எப்படி கொழுமைப்படுத்தினீங்க வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு எத்தனை தடவை அழுத வந்தீங்களா இப்போ பாடுறா நான் உங்களை வெளியே விட்றேன் நீங்களே போறீங்க இது இதாக இதாங்க டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி டெவலப் பண்ணணும் இந்தமாதிரி இப்போ நான் எப்படி டெவலப் ஆகிட்டேன் பாருங்கள் இந்தமாரி கடை நல்லா கரெக்டாக டெவலப் பண்ணோம் ஓகே இதோட நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்ட் த்ரீயை முடிச்சிக்கலாம் நம்ம நம்ம இப்போ நிறைய காசு எதுக்கு இதுமாரி பயப்பட தேவையில்ல நம்ம வந்து இங்கே பாருங்க அப்படியே ஒரு செகண்டுக்கு எடுது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து பார்ட் ஃபோரில் வந்து இது பண்ண போகிறோம் அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா அது அன்லாக் பண்ணிட்டு ஒரு கேமிங் பிசி லேப்டாப் அதான் செட்டப் பண்ணுவோம் ஓகே பார்ட் ஃபோர் வேணுமா வேணாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ இந்த புடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம பார்த்துருக்க பெல்லைக்கன் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் ஃப்ரம் வீட்டு ஜி பை பாய் 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 மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் பாய்